Hello guys, in the video Amazon work from home equipments பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்படி போய் கலெக்ட் பண்ணன்ற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இருக்க லொகேஷன்ல தான் உங்க ஆபீஸ் இருந்துச்சுனா உங்களை டைரக்டா ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ண சொல்ல சான்சஸ் இருக்கு. எனக்கு வந்து அவங்க கூரியர்ல சென்ட் பண்ணல, டைரக்டா வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. சப்போஸ் உங்க ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்கனா தயவு செஞ்சு கூட யாராச்சும் கூட்டிட்டு போங்க. பிகாஸ் நான் அன்னைக்கு தனியா போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது ரொம்பவே ஹெவி வெயிட்டா இருந்துச்சு, என்னால சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கேப் புக் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால கூட யாரையாச்சும் கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப லேட் பண்ணாம வாங்க வீடுக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் நல்ல குவாலிட்டியாவும் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லேப்டாப் வந்து வச்சுருக்கேன். என்ன லேப்டாப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஹெச்பி எலைட் புக் லேப்டாப் தான். மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிலையும் இப்போ இதுதான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லேப்டாப் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டாக்கிங் ஸ்டேஷனும் ப்ரொவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லோட பிசி அண்ட் இது என்ன மாடல் சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். மோஸ்ட்டாக எல்லோரும் லேப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேக்கப் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திங்ஸ் தான் அமேசான்லேருந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்காக ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு ஸ்லாட் வந்து அலாட் பண்ணி அந்த டைமிங்க்குள்ளே வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. பட் வந்து அவங்க சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 2:00, பட் அவங்க ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4:00 தான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த இடத்துல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.